சொல்ல போனால் அவர் அவர்களோட பிறவிகளுக்கு ஏற்றாப்புல தான் அவங்க வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு அது அவர்கள் நிலையில் இருந்து சொன்னாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், சுவாமி விவேகானந்தா அவருக்கு கருத்து சொன்னார். என்ன சொன்னார்னா, ரொம்ப மிக மிக அற்புதமான ஒரு தன்முனைப்புக்கு ஏற்றாற் போல் அவரோட அறிவுரை அமைந்திருந்தது. என்ன சொன்னார், முன் பிறப்பு என்பதை நம்பிக்கிட்டு இந்த பிறப்பில் வாழாத அப்படின்னாரு. முன்பிறப்பில் நீ வந்து செஞ்சதுக்கு தான் இப்போ கஷ்டப்படுற அப்படின்றது நினைக்காத. ஆன்மீகத்தில் முன்பிறப்பில் நம்ம செஞ்ச கர்ம வினையினால் இந்த வரையில் ஆன்மீகத்தில் அடைய முடியாது அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. உலகத்தில் கடவுள் எல்லாமே கொடுத்துருக்காரு, உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நீ எடுத்துக்கலாம். அதுக்கு தேவை தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை, விடாமுயற்சியோடு உழைச்சின்னு சொன்னால் நீயும் வாழ்க்கையில் சிறப்பாக வரலாம். அதுதான் உண்மை. கடவுள்கிட்ட உண்மையாக பிரார்த்தனை செய், தன்னம்பிக்கையோட வாழ, முயற்சி செய். உனக்குள்ளேயும் மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது, நீ எதையும் சாதிக்க முடியும். நீ மற்றவர்களை பற்றி பார்த்துக்கிட்டு மற்றவர்கள் வாழ்க்கையை நீ வாழாத. அவங்க அவங்க வாழ்க்கையை அவங்களுக்கு அதுக்குள்ளே நல்லது தீ அவங்க செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்றப்பற நன்மை தீமையை அவங்க அனுப்பிப்பாங்க. நீ வந்து நல்லா வரணும்னு ஆசைத்தானே, முயற்சி செய், தன்னம்பிக்கையோட வாழ், உன்னாலையும் முடியும். மாபெரும் ஆற்றல் என்ன சொல்கிறாரு, இறைசக்தி நமக்குள்ளேயே இருக்கு. மனிதனுக்கு மனசக்தின்னு ஒன்று இருக்குது, மனதின் சக்தி. ஆக நம்ம எதை விரும்புகின்றோமோ, எதை நினைக்கின்றோமோ அதை அடைய முடியும். நீ எதை நினைக்கின்றாயோ அதுவே நீ ஆகிறாயன்றாரு. அப்போ நீ என்ன நினைக்கிறியோ, எப்படி வாழ்க்கை வாழணும்னு இருக்கிறோம், உன்னோட வாழ்க்கை உன் கையில் இருக்குது. அதனால் நீ வந்துட்டு இதை பற்றிலாம் கருத்து கொள்ளாத அப்படின்றத மிக சிறப்பாக சொல்லியிருக்க. அதுதான் உண்மை. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீராஜ யோக குருவே.